ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் போனா தமிழ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான காய்கறி எதுவுமே இல்லாத பருப்பு சாம்பார் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம டக்குன்னு முடி பண்ணிவிட்டு டக்குன்னு வச்சிடலாம். இப்போ வாங்க இந்த சிம்பிளான சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பருப்பு சாம்பார் செய்கிறதுக்காக 2 கப் துவரம் பருப்பை இங்கே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4-5 பல் பூண்டு, 1 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம். இப்போ வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடுகு வடிக்கட்டும். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் போடுறேன், 1/2 மிளகாயும் கருவேப்பிலையும். பூண்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இதுக்கு வந்து நம்ம வெங்காயம் போட வேண்டியதில்லை. தக்காளி வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போடுறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். நான் பருப்பு வேகும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், அதனால் கம்மியாக சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் வேக வச்சிருக்க துவரம் பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். பருப்பு உள்ளே சேர்த்து கலந்துட்டு எவ்வளவு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு சாம்பார் வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது. இதில் வந்து 1/2 லெமனோட ஜூஸ் சேர்க்குறேன். நம்ம புளிக்கரைசல் எதுவும் சேர்க்கறதில்ல, இந்த லெமன் ஜூஸோட புளிப்பு தான். இதில் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நமக்கு சிம்பிளான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளான காய்கறி இல்லாத பருப்பு சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது டக்குன்னு பருப்பை வேக வச்சுட்டு தாளிச்சு விட்டோம்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடும். சிம்பிளான சாம்பார் நம்ம சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சாம்பாரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.